என்னதான் புது மாடல் கார் பைக்குன்னு டிசைன் டிசைனாக லான்ச் பண்ணாலும் அந்த கார் பைக்கில் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும்னு நம்ம எப்பயுமே நினைப்போம். அதுதான் மாடிஃபிகேஷன். ஆமாங்க, சின்னதாக பிள்ளையார் ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேருந்து எப்படி இருந்த பைக் இப்படி ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மாடிஃபிகேஷன் நல்லாவே பண்ணோம். அந்த மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. முன்னாடிலாம் நம்ம இஷ்டத்துக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தோம், அப்போலாம் யாருமே எதுவுமே கேட்கல. 2019 அப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ண கார் அண்ட் பைக்ஸ் ஆர்டிஓ பெர்மிஷன் இல்லாமல் ரோட்டில் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நம்ம ஓட்டினோம்னா ஒவ்வொரு சின்ன மாடிஃபிகேஷனுக்கும் 5000 ரூபா ஃபைனா, அப்படி இல்லாட்டினா 6 மாதம் ஜெயிலாம். சரி, இந்த ரூல்ஸை மீறாமல் நம்ம என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னா, இன்ஜின் கார்டு மாட்டிக்கலாமா, ஸ்டிக்கரு, வைசரு, விங்லெட், இந்த மாதிரி குட்டி குட்டி மாடிஃபிகேஷன் நம்ம வந்து வண்டிக்கு பண்ணிக்கலாமா. அது போக டயரை கூட அந்த சைஸ் டயரை மட்டும்தான் போடணுமா, அதை விட அதிகமான சைஸோ இல்லை அது கம்மியான சைஸோ போட்டோம்னா அதுக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் மெயினானது இன்ஜின் மாடிஃபிகேஷன் தான். நம்ம பவர் பத்திலன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஜின் டியூன் பண்ணுறது இல்லை இன்ஜினையே சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே கூடாதான். சப்போஸ் ஒரு கார் பைக்கோட இன்ஜின் போயிடுச்சு, இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கி அந்த கார் பைக்குக்கு என்ன இன்ஜின் வருமோ அதை தான் மாத்திரமா, அதை விட வேறு ஏதாவது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நேராக ஜெயில் தான். அந்த இன்ஜின் பதிலாக இந்த சிஎன்ஜி அப்புறம் எலக்ட்ரிக் மோட்ரு இந்த மாதிரி விஷயத்த நம்ம பெர்மிஷன் வாங்கி இப்படி மாற்றிக்கலாமா. கலர் தாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலான்னு நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நபரையோ சமூகத்தை பத்தியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா சட்டப்படி குற்றமா. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணோம்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நம்ம பைக்கு, ஆர்சி புக்கு, ஜெராக்ஸ், என்ன கலர் பெயிண்ட் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் NABM ஃபார்ம் ஒன்று இருக்குமா, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணுமா. சைன் வாங்கினதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பெயிண்ட் ஷாப்ல மட்டும்தான் பெயிண்ட் அடிக்கணுமா. ஃபைனல் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்டிஓ ஆஃபீஸ் எடுத்துட்டு போய் முறையா பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறமா தான் ரோட்லேயே எடுத்துட்டு வந்து ஓட்டணுமா. ஒரு வாகனத்தை மாடிஃபிகேஷன் பண்ண இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம சரியாக பண்ணோம்னா நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.